வணக்கம் மக்களே, நான் உங்கள் கருத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நம்ம பழனி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணுறதுக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ இந்த சலூன் எங்கே இருக்குன்னா, நம்ம கலிக்கினாக்கிம்பட்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, அதாவது தட்டாங்குளம் மெயின் ரோட்டில் வந்தோம்னா கலிக்கினாக்கிம்பட்டி ரோடு வந்து பிரியும். அதாவது பாண்டியன் நகர் தட்டாங்குளம் மெயின் ரோடு சொல்கிறேன் நான். அதில் நேராக வந்தால் லெஃப்ட்டில் கலிக்கினாக்கிம்பட்டிக்கு போகிற அந்த சின்ன ரோடு உள்ளே பிரியும். அந்த டேர்னிங்க்கு கொஞ்சம் முன்னாடியே லெஃப்ட் சைடில் தான் இந்த சலூன் இருக்குது. இந்த கடையோட பேர் வந்து வெல்கம் சலூன். இதை நடத்துகிறவரோட பேர் வந்து வீரபாண்டி. நான் இங்கே அம்மன் நகரில் குடி வந்ததுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 3 இயர்ஸில் ஃபுல்லாகவே இவர்கிட்ட தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு ஹேர் கட்டுக்கும் ஒவ்வொரு கடை. ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம், அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல கடைகளை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு கடை கூட நமக்கு வந்து செட் ஆகல பழனிக்குள்ள. அது மேக்ஸிமம் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு கடை பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த கடையில் தான் ரெகுலராக. அதுலேயும் இந்த முடி வெட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சலூன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் செட்டே ஆகாது ஜென்ஸுக்கு. அது திருப்தியும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து அமையாது. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா சீவரங்கிற பேர் வெளியில் மண்டையை போட்டு கீறு கீறுன்னு கீறி விட்டுருவாங்க. அந்த எரிச்சலே அன்னைக்கு பூரா இருக்கும். அப்புறம் முடி வெட்டுறோன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே அப்படியே சாஞ்சு நம்மளுக்கு முதுகெல்லாம் வலி எடுக்கிற அளவுக்கு நம்ம மேலேயே சாஞ்சிருவாங்க. அப்புறம் தண்ணியை போட்டு சீத்து சீத்து பூத்துன்னு அடித்து மண்டை சட்டையெல்லாம் நினைக்கிற அளவுக்கு தண்ணியை அடிச்சிருவாங்க. அப்புறம் இன்னும் சில பக்கம் என்ன நடக்கும்னா, முக்கியமாக நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஃபைனலாக ஒன்று அவுட்புட் ஒன்று கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப திருப்தியாகி சந்தோஷமாக இருப்பாங்க. நமக்கு அது பார்த்தோம்னா கடுப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ரெகுலராகவே நடக்கும். பட் இந்த சலூனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு மன திருப்தியோடு வருவேன். போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா சும்மா ஒரு 2-3 விஷயங்கள் சொன்ன போது கரெக்டாக அவர் நம்ம என்ன சொல்கிறோமோ பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர். ஸோ இவர் சின்ன கடை தாங்க, ஒரே ஒரு சீட் போட்டு, அவரே ஓனர், அவரே தொழிலாளி. எனக்கும் இந்த சலூன் கிடைக்குமான தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான நேரத்தை நான் சலூன் கடையில் தான் செலவிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சலூன் கடை தான் வச்சுருந்தார் உடுமல்பேட்டில், ராமசாமி நகரில் சன்வே ஹேர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, செல்வா என்னுடைய நண்பர். ஸோ அவர் கடையில் தான் நான் எப்போவுமே உட்காந்துருப்பேன். நான் என்னோடய ஃப்ரெண்டு ஜோயல் மணின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேங் இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே எங்களோட ஸ்பாட்டே அங்கே தான். நாங்கள் எல்லாம் போய் அங்கே அட்டண்டன்ஸ் போட்டு உட்காந்து அங்கேருந்து தான் எங்கேயாவது ப்ரோக்ராம் போடுறது, வெளியே போகிறது, படத்துக்கு போகிறது, ஊர் சுற்ற போகிறது, எல்லா நல்லது கெட்டதுகளும் அந்த பேச்சுலர் வாழ்க்கையில் அங்கே தோங்குச்சு. அங்கதான் எல்லாமே நடந்தது. நம்ம அறிவுகளை வளர்த்துக்கிட்டதும் நான் நிறைய செஸ் விளையாடணும் பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டதுமே அங்கிருந்து தான். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மிகச்சிறந்த சிகை அலங்கார நிபுணர். சூப்பராக ஹேர் கட் பண்ணுவார், பிரமாதமாக சேவ் பண்ணுவார். அதாவது வந்து அந்த கத்தியோட எரிச்சல் வந்து நம்ம மூஞ்சில் இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி வந்து சேவ் பண்ணுவார். ஸோ அப்படி இருந்த நான் அங்கே அவ்வளோ க்ளோஸாக இருக்கல. திடீர்னு வேலை விஷயங்கள் காரணமாக அப்படியே நம்ம இடம்பெயர்ந்து வெளியூர்கள்லாம் போகும்போது 2-3 மாசம் முடியே வெட்டாம உடன்பேட்டை வந்து அவர்கிட்ட வெட்டுறதுக்காக லீவ் போட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் ஆகி பழனி வந்து அப்புறம் கோயம்புத்தூர் வேலைக்கு போய் திருப்பூர் போனதுல இருந்தெல்லாம் அந்த தொடர்புகள்லாம் அப்படியே விட்டு போச்சு. நம்ம எங்கேயோ போன பக்கம் வந்த பக்கம் முடி வெட்டிட்டு இருந்தோம். ஸோ இப்போது இந்த ரீசெண்டாக 3 வருஷமாக எனக்கு வந்து ஒரு நல்ல கடை வந்து செட் ஆனது அப்படின்னா இவர்கிட்ட தான், இந்த வெல்கம் சலூனில். ஸோ இப்போ வந்து நம்ம முடி வெட்டணும் அப்படின்னா நேராக வண்டி வந்து அங்கே தான் போகும். என் பையனுக்கும் இவர்கிட்ட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு முடி வெட்டுறதுக்கு. அதே மாதிரி நான் வந்து சேவ் பண்ணுறது காலேஜ் டேஸில் தான். நான் கடையில் வந்து சேவ் பண்ணவே மாட்டேன், செல்ஃப் சேவிங் மட்டும்தான். என்ன டிசைன் மீசை, ஃப்ரெஞ்சு பியர்டு, எவ்வளோ பெரிய மீசை வச்சாலும் சரி, தாடியில் என்ன டிசைன்னாலும் நானே பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும், டிசைன் பண்ணி செல்ஃப் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த செல்ஃப் க்ரூமிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நானே வந்து செல்ஃப் சேவ் பண்ணிக்கிறதுங்க. இவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாரு, கட்டிங் அண்டு ஷேவிங்க்கு வந்து 150 வாங்குறாரு. அது போக உங்களுக்கு ஹேர் கர்லிங் அதெல்லாமே பண்ணுறாரு, ஹேர் மசாஜ் இருக்குது, ஹேர் கலரிங்கும் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே இவர் வந்து முடிவெட்டும் பயிற்சியும் வந்து கொடுக்குறாருங்க. யாருக்காவது ஹேர் கட் பண்ணுறது எப்படி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் நேராக இங்கே வந்து நம்ம நண்பர் வீரபாண்டி அவருடைய வெல்கம் சலூனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவர் வந்து உங்களுக்கு முடிவெட்டுறதுக்கான பயிற்சியும் வந்து சிறப்பான முறையில் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல
குரு கிட்ட இருந்து நீங்க தொழில் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஒரு பேசுறதுமே ரொம்ப தன்மையா டீசெண்டா ரொம்ப கருத்தா பேசும். அப்படி ஒரு பட்டதாரி இளைஞர் நம்ம ஊர்ல நம்ம இடத்துல வந்து வச்சு ஒரு சலூன் நடத்திட்டு இருக்காரு. நம்ம ஏரியா மக்கள் ஆதரவு கொடுங்க. ஒரு நல்ல மனிதர், போய் உட்காந்தனா டைம் போறதே தெரியாது, பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி சில இடங்கள் எல்லாம் பேசும்போதே நமக்கு அந்த ஒரு அதுக்குள்ள நம்ம சலூன் கடைகளில் அந்த முடிவெற்றவர்கிட்ட பேசும்போதே நமக்கு அந்த ஸ்பீச்சே சில நேரங்களில் பிடிக்காம போயிடும். பட் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மனசுக்கு நெருக்கமா நீங்கள் சொல்ற நேக்கில் பக்குவமாக முடி வெட்டி விட்டுருவா. அப்படி ரொம்ப சந்தோஷமா நம்மளை இன்னைக்கு வந்து முடி வெட்டியாச்சுங்க. எப்பவுமே எல்லாம் முடி வெட்டு அந்த சலூன் கடைக்காரர் சீவி விட்டாலும் எந்திரிச்சு நின்று நம்ம ஒரு சீவி சீவி நம்ம திருப்திக்கு ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இனி போய் நம்ம குளிச்சுட்டு அடுத்து ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க வேண்டியதுதாங்க. ஸோ இந்த வெல்கம் சலூனுக்கு மக்களாகி நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம். எப்படி அசுவாங்க அண்ணன் தானே.